subscribe now. Please welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு வால் ஹேங்கிங் தான் பார்க்க போறோம். அந்த வால் ஹேங்கிங்க்கு வந்து ஒரு கார்ட்போர்டு வேஸ்ட் கார்ட்போர்டு எது இருந்தாலும் ஓகே. இந்த மாதிரி ஒரு பெரிய கார்ட்போர்டு வந்து எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தாலும் ஓகே, எப்படி இருந்தாலும் ஓகே. ஒரு வேஸ்ட் கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க, இல்லை நோட்டுக்கு மேலே இருக்க ஷீட்டு எது உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கோ அதை வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ண மாதிரி ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். சும்மா வேஸ்ட்டாக ஒரு பேப்பர் இருக்குல்ல, அதை வந்து க்ரஷ் பண்ண மாதிரி ஒரு பேப்பர் வந்து நல்லா க்ரஷ் பண்ணியே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேப்பர். அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு பெயிண்ட் எடுத்திருக்கேன், பிளாக்கு, கோல்டு, இன்னொரு கோல்டு. இது வந்து பவுடர், இது வந்து லிக்விட். இந்த மூணு எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதை வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த போர்டை வந்து இந்த ஷீட்டை ஒட்டி பிளாக் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சுக்க போகிறேன். நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். இந்த ஷீட்டை ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த ஷீட்டை வந்து இந்த கார்ட்போர்ட் மேலே வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் நேரம் காயணும். இது என்ன ஷீட்டுன்னு தெரியல. எங்களுக்கு ட்ரெஸ் வாங்கினப்போ இதுக்குள்ளே இருந்துச்சு. இந்த ஷீட் இல்லைனாலும் உங்களுக்கு ஒயிட் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. மாதிரி க்ரஷ் பண்ணி பேப்பரை ஒட்டுறப்ப தான் அது வந்து அதோட இம்ப்ரெஷன் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுறப்ப தான் இன்னுமே நல்லா தெரியும். ஒரு 15 மினிட்ஸ் இதை வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் கார்ட்போர்டு இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் இப்போ ஒரு லீஃப் மாதிரி ஒரு இமேஜ் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். இதிலே வந்து இப்படி சும்மா இப்படி கர்வ் இருக்க மாதிரி போட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி சும்மா கர்வ் கர்வாக இருக்க மாதிரி உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் போட்டு வரைஞ்சிக்கலாம். பட்டர்ஃப்ளை எதுனாலும் ஓகே, அந்த மாதிரி நீங்கள் போட்டு வரைஞ்சி இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து சென்டராக வந்து நான் வந்து ஒரு லைன் வந்து வரைய போகிறேன். சும்மா நார்மலாக சென்டராக வந்து ஒரு சின்ன லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க. இது பாதி ஹாஃப், இது பாதி ஹாஃபு. இதில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு சைட் மட்டும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்க போகிறேன். சைட் நான் நல்லாவே ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சமாக ரைஸ் எடுத்திருக்கேன். ஏதோ ஒரு ரைஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வந்து நான் இப்போ வந்து கொஞ்சமாக இது மேலே வந்து இப்படி அப்ளை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா போட்டுக்கோங்க. எந்த இடமும் கேப் இல்லாமல் நம்ம ஒரு சைடு மட்டும் தான் போட்டுக்கோங்க. இந்த ஒரு சைடு நீங்கள் நல்லா போட்டு எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் நான் போட்டு எடுத்துக்கேன். இதை வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வந்து காய வச்சு எடுத்துக்கலாம். எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் நீங்கள் வெயிலில் காய வச்சிங்க அப்படின்னா அது காஞ்சிடும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து இதை வந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நான் நிறைய லீஃப் வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சு காய வச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சம் காஞ்சிருக்கு. இப்போ இந்த லீஃபில் எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துக்க போகிறேன். பாருங்க, அரிசி வந்து நல்லாவே காய்ஞ்சிருச்சு கையில் ஒட்டில். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். இல்லைன்னா இந்த அரிசி வந்து வெளியே வந்துடும், ஒன்றா கீழே உதிர்ந்து விழுந்துடும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க பிளாக் கலர் பெயிண்ட் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துக்கோல. இதில் தண்ணி நிறைய விடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு லைட்டாக மட்டும் தண்ணி தொட்டுக்கோங்க. கீழே ஒரு அட்டை ஏதாவது வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து இது சாப்பிட்டு வேஸ்ட். ரொம்ப தண்ணி ஊற்றுறப்போ அரிசி ஃபுல்லாக நனைஞ்சிரும். அப்புறம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு. அரிசியில் பண்ணுறப்ப மட்டும் லைட்டாக மெதுவாக பண்ணுங்க. ஒயிட் கலர் இல்லாமல் நல்லா பண்ணி ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளாக் கலர் வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன் ஃபுல்லாகவே. பாருங்கள், கேப்பே இல்லை எங்கேயுமே. அந்த வந்து கார்ட்போர்டுங்கிறது தெரியாமல் ரெண்டு பக்கம் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லா பீஸ்க்கும் வந்து கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 15 மினிட்ஸ் வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. கையில் இப்படி பட்டுச்சுன்னா ஒட்டாத அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம இது பண்ணி எடுத்துக்கணும். ஷீட் வந்து காய வச்சோல. இதில் வந்து நம்ம இப்போ வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஷீட் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். பிளாக் போர்டை வந்து நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டேன். அந்த பேப்பர் ஒட்டினனால தான் நம்மளுக்கு வந்து இம்ப்ரெஷன் வந்து இவ்வளோ அழகாக இருக்குது. இது நம்ம லீஃப் இன்னும் ஒட்டி பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே அழகாகிடும். பாருங்கள், இது ஒரு 15 மினிட்ஸ் வந்து நான் வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துக்க போகிறேன். பிளாக் கலர் நம்ம காய வச்சு 15 மினிட்ஸ் காய வச்சு எடுத்துருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒட்டல. இந்த அளவுக்கு ஆனவனே என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கு மேலே கோல்டன் கலர் வந்து லீஃபில் வந்து லைன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த லைன் போடுறதுக்கு வந்து நான் வந்து பேர்ல் மெட்டாலிக் எடுத்திருக்கேன். ஃபெவிக்ரில் கம்பெனியில் பால் மெட்டாலிக் வந்து எடுத்திருக்கேன். அது கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். இதை வச்சு போடுறப்ப நம்மளுக்கு இன்னுமே கொஞ்சம் அழகாக தெரியும். அதுக்காக தான் நான் வந்து இதை எடுத்தேன். இப்போது இதை வந்து லைட்டாக நான் எடுத்திருக்கேன். லைட்டாக எடுத்துகிட்டு ரொம்ப தின் ப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. லைட்டாக எடுத்துகிட்டு இதில் வந்து நான் வந்து லைன்ஸ் போட்டுக்கோங்க.
பிளைன் கலர்ல அழகா போடுறப்போ இன்னும் அழகா அது வந்து தெரியும். அதுக்காக தான் பிளைன் வந்து நான் போட்டு இருக்கேன். வந்து தின் பிரஷ் வச்சு போடுறப்ப இன்னும் கொஞ்சம் அழகா தெரியும். அப்படியே அங்கங்க லீட் போட்டு இனிமே கொஞ்சம் அழகா வந்து நம்ம இதை வந்து போட்டு எடுத்துக்க போறோம். இந்த எண்ட்ல எல்லா பக்கமுமே இந்த மாதிரி லைன்ஸ் வந்து நான் போட்டுக்க போகிறேன். போட்டுட்டு நல்லா வந்து இதை காய வச்சு எடுத்துக்க போகிறோம். அகெயின் இந்த மாதிரி நான் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல வந்து திருப்பி வந்து கோல்டன் கலர் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம எல்லா லீஃப்க்கும் இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாருக்குமே வந்து கோல்டன் கலர் வந்து ஃபில் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இது ரொம்பவே அழகாக இருக்கும். இப்படி கோல்டன் வித் பிளாக் கலரில் நம்ம பண்ணுறப்போ கார்ட்போர்டில் பண்ண மாதிரியே இருக்காது, ரியலாக அழகாக இருக்க மாதிரியே இருக்கும். இப்போ வந்து நான் இதை பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா காயணும். இது காய காய தான் நம்மளுக்கு வந்து அழகாகவே இருக்கும். இப்போ நம்ம அந்த பிளாக் போர்டில் வந்து இது காஞ்சோடனே இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வச்சுருந்தாலும் அதில் ஒவ்வொன்றா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பிளாக் போர்டு வந்து நல்லாவே காஞ்சிருச்சு. இப்படி டச் பண்ணால் கையில் ஒட்டாத அளவுக்கு இருக்கணும். அந்தளவுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட லீஃப் ஒவ்வொன்றும் வந்து எடுத்து இதில் வந்து நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம் தான், நம்ம வந்து எப்படி வேணாலும் பிளேஸ் பண்ணிக்கலாம். சின்னது ஒரு பக்கம், பெருசு ஒரு பக்கம், எப்படி வேணாலும் நம்ம வச்சு வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு இடத்துல, இன்னொரு இடத்துல இந்த மாதிரி வச்சு நான் வந்து பிளேஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த மாதிரி நான் வந்து வச்சுட்டேன். நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் பட்டர்ஃப்ளை கூட செஞ்சு அதில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்படி வச்சிங்கன்னா இப்படி இருக்கும். இதே மாதிரி நான் இப்போ வந்து இதை வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கிறேன். நல்லாவே ஒட்டிட்டேன். இது பார்த்திங்கன்னா இப்போ ஃபெவிகால் அங்கங்கே இருக்குது. அது வந்து ஃபுல்லாக காயணும். காஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரைஸ் இருக்குல்ல, இதில் வந்து நான் கொஞ்சம் கோல்டன் கலர் பவுடர் வச்சு அங்கங்கே வந்து இது பண்ணிக்க போகிறேன். கோல்டன் கலர் பவுடர் வந்து நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். கொஞ்சமாக எடுத்துட்டு இதில் வந்து நான் இப்போ வந்து லைட்டாக இப்படி தொட்டுட்டு தெரியுது. அதனால நான் வந்து கோல்டன் கலரையும் திருப்பி இது ஃபுல்லாகவே பண்ணிக்க போகிறேன். பாதி பண்ணிட்டேன், நான் ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இது கார்னர்ஸில் ஏதாவது வேணும்னா நீங்கள் வந்து ஒட்டி டெக்கரேட் பண்ணிக்கலாம், இல்லை இதே போதுனாலும் நீங்கள் விட்டுறலாம். அந்த ஷீட் வச்ச இம்ப்ரெஷன் வந்து நம்ம கோல்டன் இது வந்து நம்ம திருப்பி இது பண்ணுறப்ப ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நான் இதை வாலில் வந்து ஹேங் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். நான் இதை வந்து வாலில் வந்து ஹேங் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இந்த கார்னர்ஸ் வேணும்னா நீங்கள் வேணால் வேறு ஏதாவது பண்ணுன்னா பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். நம்ம இந்த மாதிரி வாலில் நம்மளே பண்ணி வைக்கிறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து உங்களுக்கு எந்த செலவுமே இல்லை, இந்த பெயிண்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை-பை குட்டீஸ். இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன்.